19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரிட்டிஷ்காரர்களின் ஏகாதிபத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த கலப்பிற்கு காரணம் என்னவென்று ஆராயும் போது எனக்கு இரண்டு தகவல்கள் கிடைத்தன. அவை உளவியல் சார்ந்தவை. ஒன்று, 1773 முதல் 1905 வரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்களாக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு துவங்கி கர்சன் பிரபு வரை இந்தியாவின் எங்கோ ஒரு மூளை முடுக்குகளில் அகரகார கிராமங்களில் பின்பற்றப்பட்ட வாழ்வியல் முறையை இந்தியா முழுவதும் பரப்ப அறிவுறுத்தப்பட்டனர். காரணம், வர்ணாசிரம வாழ்வியல் முறை இயல்பாகவே ஏற்ற தாழ்வுகளை ஊக்குவித்தது. என்றுமே பிராமணர்கள் பிராமணர் தான், சத்திரியன் சத்திரியன் தான், வைசியர் வைசியர் தான், சூத்திரன் சூத்திரன் தான், அதுதான் கடவுளின் சித்தம். இதை மீறுவதற்கு வழியே கிடையாது. இதுதான் உன் விதி. மீறினால் தண்டனை உண்டு. அந்த தண்டனையிலும் பிராமணனுக்கு சலுகை உண்டு, சூத்திரனுக்கு சலுகை கிடையாது. ஆகவே வர்ணாசிரம அடிப்படையில் சாதிகளை பிரித்து அவர்களுக்குள்ளேயே, அதாவது இந்தியர்களுக்குள்ளேயே நீக்க முடியாத பிளவை, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை ஏற்படுத்தினால் நாம் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று ஆங்கிலேயர்கள் கருதினார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு பிறகு கவர்னர் ஜெனரல்களாக இருந்த முக்கியமாக ஜான் ஷோர், த மார்க்கஸ் வெல்லஸ்லி, த மார்க்கஸ் ஆஃப் ரிபன் மற்றும் த ஏர்ல் ஆஃப் டெஃப்ரின் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உளவு அறிக்கைகளில் ஒரு கருத்து என் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. வர்ணாசிரம அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் சமுதாயத்தால் தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகின்றவர்களில் பெரும்பாலானோர் ஆங்கிலேயர்களுக்கு எளிதில் அடிமணிந்து விடுகிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள, அதாவது வர்ணாசிரமபடி சமுதாயத்தில் கீழ் சாதிகளாக கருதப்படுபவர்களை கட்டுப்படுத்துவதில் அதிக சிரமம் ஏற்படுகிறது. இந்த மக்கள், இந்த தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லப்பட்ட மக்கள், தனது எஜன்மான்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்குவது இல்லை. ஆங்கிலேயர்களின் வாய்மொழி கட்டளைகளுக்கும் துப்பாக்கி தாக்குதல்களுக்கும் கூட அடிபணிய மறுக்கிறார்கள். அந்த அறிக்கையில் ஒரு பகுதியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். The complex social stratification of Indian subcontinent has unpredicted surprises because the so-called elite which refers to the upper caste pose less threat and in some cases no resistance at all for our empire expansion. அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மிகவும் பின்னி பிணையப்பட்ட இந்த சமுதாய கட்டமைப்பில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது. அந்த ஆச்சரியத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், சமுதாயத்தில் தங்களை உயர்ந்த ஜாதியினர் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார்கள், பாதகமாக இல்லை. பட், அடுத்த வரிதான் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய வரிகள். பட் the ruled subjects at the lower level of society, referring to lower caste, are hardcore loyalists of the Indian masters, princes and kings. They put up stiff resistance and hard to contain their rebellious retaliation. They are difficult to scare with our military might, civil and criminal law enforcement. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆனால் இந்த உயர் ஜாதியினரால் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற சாதாரண மக்கள் மிகவும் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் எஜமானர்களுக்காக இறப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை எதிர்த்து போரிடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். எங்களால் அவர்களை இராணுவத்தை வைத்தோ அல்லது சட்டத்தை வைத்தோ கட்டுப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வர்ணாசிரமப்படியும் சாதியால் தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களில் அதிகமானோர் மிக எளிதில் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து விடுகின்றனர். ஆனால் அதற்கு எதிர்மாறாக சமுதாயத்தில் தாழ்ந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினர் என்று அழைக்கப்படுகின்ற அநேகமானோர் அடிபணிய மறுக்கின்றனர். இந்த நிலை ஆங்கிலேயர்களுக்கு தலைவலியை கொடுத்தது. ஆங்கில ஆதிக்கத்தின் விரிவாக்கத்திற்கு தடையாக இருந்தது. இதை இராணுவ வலிமை கொண்டு அடக்குவது அவளது எளிதல்ல என்று உணர்ந்து ஒரு உளவியல் சதியில் ஈடுபட்டார்கள். நமக்குள்ளேயே எப்படி சண்டையை மூட்டுவது, குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று யோசித்ததின் விளைவுதான் வர்ணாசிரமத்தையும் சாதியையும் இணைத்து மக்கள் கணக்கெடுப்பை துவங்கியது. இது
1901 இதை 1901 முன்னின்றி நடத்தியவர் ஹெர்பர்ட் கோப் ரெஸ்லி என்னும் ஆங்கிலேயர். இதை உறுதி செய்தவர் லாய்டு இர்விங் ருடால்ஃப். இவர் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்திய வரலாற்றை அரசியலை அதிகமாக விமர்சித்தவர். ஆங்கிலேயர்கள் வர்ணத்தையும் சாதியையும் கலப்பதற்கு இரண்டாவது காரணம் ஒருவனை பிறப்பால் உயர்ந்தவன் மற்றொருவன் தாழ்ந்தவன் என்று மூளை சலவை செய்து நம்ப வைத்து விட்டால் நாம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தலாம் என்று எண்ணினார்கள். அதற்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவியவர்கள் எளிதில் விலை போன தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட சில வர்ணாசிரம சாதியவாதிகள். இதை நன்கு உணர்ந்த அண்ணல் காந்தியடிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் தங்கள் விடுதலை இலக்கு வெற்றி பெற உயர் சாதியினரை விட கீழ் சாதியினரையே அதிகம் நாடினார்கள். காந்தியும் சந்திரபோஸும் இங்கிலாந்தில் படித்தவர்கள், அடிப்படை உளவியல் அறிவு கொண்டவர்கள், ஆங்கிலேயர்களின் உளவியல் உத்திகளை ஓரளவுக்கு கணிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தனர். ஆகவே காந்தி அகிம்சையை கையில் எடுக்கிறார். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியினரை மக்களை தன்வயப்படுத்துகிறார், கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் உயர் சாதியினரும் இருக்கிறார்கள், ஆனால் அதிக எண்ணிக்கையில் ஆங்கிலேயர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு காந்தியின் முயற்சிக்கு பெரும் தூண்களாக விளங்கியது சமுதாயத்தால் தாழ்ந்த சாதி என்று அடையாளம் காட்டப்பட்ட மக்கள்தான். இதை காந்தியடிகளே தனது சுய சரிதியில் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற நூலில் இலைமறை காயாய் குறிப்பிட்டிருக்கிறார். காந்திக்கு ஒருபடி மேலே சென்று சுபாஷ் சந்திரபோஸ் உயர் சாதியினரை தனது இராணுவத்தில் உயர் பதவிகளில் அமர்த்த ஐயப்பட்டதை பல இராணுவ ரகசிய குறிப்புகளின் வாயிலாக அறிய முடிகிறது. என்னைக்கா இருந்தாலும் இவர்கள் தங்கள் நிலையை மாற்றி விடுவார்கள் என்ற அச்சம் அவரிடம் இருந்தது. இன்னொரு காரணம் இருந்தது, அவர் ஒரு உயர் சாதியை சார்ந்தவர். அவரது தந்தை மற்றும் எல்லா உறவினர்களும் பிரிட்டிஷாரால் விசுவாசிகளாக நம்பிக்கைக்கு உரியவர்களாக கருதப்பட்டவர்கள். அதனால் தாழ்ந்த சாதியினரை அவர் சென்ற எல்லா நாடுகளிலும், அது ஜெர்மனியாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அந்தமான் நிக்கோபார் தீவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இருந்த தாழ்ந்த சாதியினரைத்தான் அவர் உண்டு திரட்டினார். ஆங்கிலேயர்களால் ஜெர்மனியில் நேதாஜியை பற்றி பெறப்பட்ட ஒரு உளவு குறிப்பு இப்படி சொல்லுகிறது. சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கனைசிங் மிலிட்ரி டேக் ஓவர் ஆஃப் தி எம்பையர் இன் இந்தியா இன்க்ளூட்ஸ் மோஸ்ட்லி த லோவர் காஸ்ட் தி அன்டச்சபிள்ஸ் ஹூ டிவவுட் அன்டைனபிள் லாயல்டி டு ஹிம். என்னவென்றால், நேதாஜியினுடைய அந்த போர் உத்தி மிகவும் ஒரு வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. நாம் நமக்கு எதிராக இந்தியாவில் போர் தொடுக்க அவர் என்ன செய்கிறார் என்றால், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவரை அவர் தன்வயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தன்வயப்படுத்தப்பட்ட அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உளவு அமைப்புகள் என்ன செய்யும் என்றால், எப்படி ஒரு இது போன்ற அமைப்புகளை கட்டமைப்பை வந்து எப்படியாவது சீர்குலைய செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இது அவர்களால் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்ன மக்கள் விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் சுபாஷ் சந்திரபோஸுக்கு என்பதுதான் அவருடைய பொருள். இந்திய வரலாற்றை இராணுவ கண்கொண்டு படித்தால் புரியும் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அஞ்சு நடுங்கினார்கள் என்று. அவர் உருவாக்கியதின் விரிவாக்கம் தான் இன்று நம்மிடம் இருக்கும் இந்தியன் நேஷனல் ஆர்மி. அவரும் மகாத்மா காந்தியும் சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பச்சை குத்தப்பட்ட பெரும்பான்மை மக்களை திரட்டி பெற்றதுதான் நமது விடுதலை, நமது சுதந்திரம். விடுதலைக்கு பின் ஆங்கிலேயர்களுக்கு எடுபடிகளாக அவர்களை ஆதரித்த நிறைய உயர் சாதியினர் மற்றும் நடுத்தர சாதியினர்களில் பலர் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய சாதியால் நம்மை பிரித்தாளும் வர்ணாசிரம முறையை இன்றும் கையில் பிடித்து கொண்டிருப்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. நிறைய நல்ல மாற்றங்கள் சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கிறது. 1950 ஆண்டின் ஆய்வின்படி 108 சாதி பிரிவுகளை கண்டறிந்து இடஒதுக்கீடு முறைகளை அறிமுகப்படுத்தி சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அரசியல், கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக உயர வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வர்ணாசிரம மனநிலை, எவ்வளவு படித்திருந்தாலும், செல்வந்தராயிருந்தாலும், குடியரசுத் தலைவராயிருந்தாலும் கூட பிறப்பால் தாழ்ந்த ஜாதி என்ற நிலை மாறாததுதான்
உளவியல் அறிவை ஆதிக்கு இனத்தவர் இன்னும் எவ்வளவு தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. நியூரோ சயின்ஸில் எனக்கு பிடித்த ஒரு வாக்கியம் உண்டு. The neurons that fire together wire together. அதாவது மூளையில் ஒளிரத் துவங்கும் நரம்பணுக்கள் இறுதியாக இணைப்புகளாகின்றன. நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சிறு வயதிலிருந்து ஒருவருக்கு பல முறை பல சூழல்களில் சொல்லப்படும் போது அது அந்த பொய் கோட்பாடு கேட்பவரின் மூளையில் நிரந்தர தாக்கத்தை தாழ்வு மனப்பான்மையாக தன்னம்பிக்கை அற்றவராக இயலாமையாக தச்சோர்வாக ஏற்படுத்துகிறது. அதனால்தான் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவர்களால் பிறருக்கு இணையாக அந்த திறமையை வெளிப்படுத்துவதில் சிரமப்படுகிறார்கள். நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தை நான் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இதனால் தான் ஏற்படுகிறது. அந்த எக்ஸாம் நடத்தப்படும் இடம், பரிசோதனை முறை, தயாரிப்பு எல்லாம் ஒரு உளவியல் அச்சத்தை அதிகரிக்கிறது. தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு திறமசாலிகளாக இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனால்தான் பிறப்பால் உயர்ந்தவர், சாதியால் உயர்ந்தவர் என்று உணர்பவர்களுக்கு இயல்பாகவே தன்னம்பிக்கை வந்து விடுகிறது. குறைவான திறமை இருப்பினும் அல்லது நிறைவான திறமை இருப்பினும் அதன் வெளிப்பாடும் பயன்பாடும் பல மடங்கு கூடுகிறது. ஆகவே உளவியல் ரீதியான அணுகுமுறை இதுபோன்ற தேர்வுகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன் ஆராயப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சாதியால் இவ்வளவு தீங்குகள் ஏற்பட்டாலும் அதை ஏன் முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை என்ற கேள்வியை நாம் அலசியாக வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், சாதி வேதத்தோடு கலந்த வர்ணாசிரம கோட்பாட்டோடு பின்னி பிணைந்து கிடப்பதால் அதை அழிக்க முடியவில்லை என்று. அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் பிற மதத்தினரிடமும், முக்கியமாக நான் சார்ந்திருக்கின்ற கிறித்துவ மதத்திலும் ஆழமாக வேரூன்றி கிடக்கிறது. முன்பு சொன்னது போல் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மத்தியிலும் சாதிய பாகுபாடு உண்டு. என்னுடைய ஆங்கில புலமையை பார்த்து லண்டனில் பல பேர் என் சாதியை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நடிகர் விவேக் பாணியில் நான் பல தடவை பதில் சொல்லி இருக்கிறேன், உங்களையெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது அப்படி என்று. சாதி அடையாளத்தை தூக்கி பெருமை பாராட்டுபவர்கள் இரு வகையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒன்று, உளவியல் அறிவு குன்றியவர்கள். படித்தவர்களாகவும் பட்டம் பெற்றவர்களாகவும் இருந்தும் தன்னிறைவு குன்றி பிறர் துன்பத்தில் இன்பம் காண முயலுபவர்கள். இரண்டாவது, உளவியல் அறிவை தவறாக பயன்படுத்துபவர்கள். இவர்களுக்கு உளவியல் பாடங்கள் அறிவு பூர்வமாக தெரியலாம், ஆனால் உணர்வு ரீதியாக வெகு தொலைவில் உள்ளவர்கள். ஆங்கிலத்தில் அதனை He or she has got good cognitive knowledge but not emotional literacy என்று சொல்லுவோம். இந்த இரண்டு வகையராக்களும் சமுதாயத்திற்கு நல்லது செய்வதை விட தீங்குகள் அதிகம் செய்கிறார்கள் என்றுதான் ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளராக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவை இரண்டிற்கும் பொதுவாக அமைவது வெறுப்புணர்வு. வெறுப்பு என்கின்ற ஒரு கட்டுரையே நான் என் நூலில் நம் வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டில் எழுதியிருக்கின்றேன். அந்த நூலை கூட சமீபத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை பற்றிய ஒரு புகைப்படம் கூட வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு உலாவி கொண்டிருந்தது. அந்த நூலில் எழுதியிருப்பேன், அந்த கட்டுரையில் நான் எழுதியிருப்பேன், உளவியல் அறிவு குன்றியவர்களையும் உளவியல் அறிவை தவறாக பயன்படுத்துபவர்களையும் வெறுப்புணர்வு வெகுவாக ஈர்க்கும் இணைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப், தொலைக்காட்சி போன்றவர்களில் அன்பை விட வெறுப்பை தூண்டுகிற காட்சிகள் உடனே ட்ரெண்டிங் ஆகிவிடுகிறது. தேர்தலில் வெற்றி பெறணும்னா தான் செய்த நல்லதை விட பிறரை பற்றிய வெறுப்புணர்வை தூண்டினால் அதிக பேர் கவனிக்கிறார்கள். தன் சாதியை வளர்க்க வேண்டும் என்றால் பிறர் சாதியை வெறுக்க வேண்டும், வன்முறையில் ஈடுபட வேண்டும், உடனே அனைவரும் அவர்களை கவனிக்கிறார்கள். தன் மதத்தை கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் பிறர் மதத்தை கட்சியை வெறுக்க வேண்டும். இது போன்ற வெறுப்புணர்வில் ஈடுபடுபவர்கள் ஊடக பார்வையிலும் உலக பார்வையிலும் வெளிச்சம் பெற்றாலும் சில நேரங்களில் வெற்றி அடைந்தாலும் அது சமுதாயத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி சீரழிவுகளை பல தலைமுறைகளுக்கு ஏற்படுத்தும். இதுதான் நியூரோ சயின்ஸினுடைய ஒரு கண்டுபிடிப்பு. இதை உணர்ந்த வள்ளலாரும் பெரியாரும் அவரவர் பாணியில் சீர்திருத்தத்தை முயற்றினர். இவர்கள் இருவருமே ஆங்கிலேயர்கள் கூர்ந்து கவனித்தார்கள். வள்ளலாரின் செயல்பாடுகளை ஓரளவுக்கு ஆங்கிலேயர்களால் கணிக்க முடிந்தது. ஆனால் பெரியாரின் பேச்சையும் செயல்பாடுகளையும் கண்டு
ஆங்கிலேய உளவுத்துறையே குழம்பி போய் நின்றது. காரணம், பெரியாரின் யோசனை முறை ஹோலிஸ்டிக் திங்கிங் வகையை சார்ந்தது. அப்பவே அவர் எவ்வளவு டெவலப் ஆயிருந்திருக்காரு பாருங்க. ஆகவே அவருக்கு இயல்பாகவே அநியாயத்தை எதிர்க்க வேண்டும், அது எங்கு நடந்தாலும் யாரால் நிகழ்த்தப்பட்டாலும் பரவாயில்லை. ஆங்கிலேயர்கள் செய்ததில் நல்லவற்றை பாராட்டினார், கெட்டவற்றை எதிர்த்தார். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் ஆர் ஹோல் ஆர் நத்திங் யோசனை முறையில் அவதிப்படுபவர்கள் அவரை புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள். அன்றும் சிரமப்பட்டார்கள், இன்றும் சிரமப்படுகிறார்கள். அவரது சாதி ஒழிப்பும் அவரது யோசனை திறன் போன்றது. ஆங்கிலத்தில் சிபிடி என்கின்ற உளவியல் முறை இருக்கிறது, நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். அது மேலை நாடுகளில் மிக பிரசித்தி பட்டு விளங்குகிறது. அதில் சாக்ராட்டிக் குவெஸ்டனிங் என்கின்ற ஒரு முறை உண்டு. அதாவது, சரியான அறிவுபூர்வமான விடை கிடைக்கும் வரை யோசனை திறனை தூண்டுகிற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. அதைத்தான் தந்தை பெரியார் செய்தார். நாமும் அதை செய்ய, பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் முறையை களைய, ஹோலிஸ்டிக் திங்கிங் முறையை செழுமைப்படுத்த, சாதியை ஒழிக்க, பெரியாரையும் அம்பேத்கரையும் பாரதியாரையும் காந்தியடிகளையும் பின்பற்றுவோம். என்னுடைய கட்டுரையினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறேன். அதுல இந்த சிந்திக்க செயல்பட எப்பவுமே நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறது. நீங்க சிந்திக்கிறீங்களோ இல்லையோ, என்னுடைய கடமை நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்ற ஒரு தோணியில் நான் அதை எல்லா கட்டுரைகளையுமே செய்வேன். ஏனென்றால் வள்ளுவர் தனது குறள்களை எழுதிய போது யார் வாசிப்பார் யார் வாசிக்க மாட்டார் என்று எழுதவில்லை, தன் கடமையை செய்து விட்டு போனார். அதுபோன்றுதான் நானும் நினைக்கின்றேன். ஒரு பொறுப்புள்ள ஒரு எழுத்தாளனாக ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களை விரும்புகின்ற ஒரு நபராக நான் எனது கருத்தை சொல்லிவிட்டு போகின்றேன். அரசியல்வாதிகள் சிந்திக்க, ஆங்கிலேயர்கள் நம்மை பிரித்தால வர்ணாசிரம சாதி கலப்பு செய்தார்கள். உங்கள் வாக்கு வங்கிகளை அதிகரிக்க சாதி வாரி பிரிவினையை ஏற்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி யோசிக்கவும் செயல்பட அரசியல்வாதிகள். சாதியால் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிவியல் பூர்வமாக அறிய ஆய்வுக்குழு அமைத்து நல்ல மாற்றத்திற்கு முயற்சி செய்யவும், அதற்கு தமிழ்நாடு உளவியல் சங்கத்தை தொடர்பு கொள்ளவும். இரண்டாவது, அரசியல்வாதிகள் சாதி பாகுபாட்டால் நம் குழந்தைகளின் மூளையில் ஏற்படும் நிரந்தர எதிர்மறையான மாற்றங்களை அறிவியல் கண்கொண்டு பார்க்க முயற்சி செய்யவும் செயல்பட அதற்கு உளவியல் நிபுணர் குழு அமைத்து ஆராயலாம். அதற்கு தமிழ்நாடு உளவியல் சங்கம் உதவ முயற்சி செய்யலாம். கல்வியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் சிந்திக்க, யார் என்ன சாதி என்பது பற்றிய விவரங்களை பள்ளியில் உள்ளவர்களுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கும் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டுமா? இதை பதிவு செய்வதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? செயல்பட, சாதியின் பெயரால் ஏற்படுகின்ற குற்றங்களை காய செயல் திட்டம் தீட்டவும், அந்த திட்டத்தை அனைவருக்கும் சென்று அடைவதற்கான வழிமுறையை வகுக்கவும். கல்வியாளர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் சிந்திக்க, சாதி ஒழிப்பு தினம், சாதி ஒழிப்பு உறுதிமொழி போன்றவற்றை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். செயல்பட, உருவாக்கிய சாதி ஒழிப்பு தினத்தில் நாம் கடந்து வந்த காலத்தில் பட்ட அவலங்களை சுட்டிக்காட்டி அதை தவிர்க்க சிறப்பான மனிதநேயம் மலர நிகழ்ச்சிகள் நடத்தி ஊக்குவிக்கலாம். நன்றி.